சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2021 ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஓபிஎஸ் சால்வை அணிவித்து மரியாதை. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த ஓபிஎஸ்க்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் என ஓபிஎஸ் பெருமிதம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு. இபிஎஸ் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தொண்டர்கள் கொண்டாட்டம். அதிமுகவில் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார் இடம்பெற்றுள்ளனர்.